மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு குடும்பியல் பாடத்தில் அலகு 3 மனித உரிமைகளுக்கு உண்டான புத்தக வினா விடை வித் பேஜ் நம்பரோட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். மற்ற பாடங்களுக்கு உண்டான நீங்கள் புத்தக வினா பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுருக்கமாக விடையெழில முதலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 270ஆம் பக்கத்தில் இருக்கு. புக்கில் 270ஆம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து முதலாவது சுருக்கமாக விடையளிக்க உண்டான ஆன்சர். அடுத்ததான் இரண்டாவது சுருக்கமாக விடையளிக்க உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 271ஆம் பக்கத்தில் இருக்கு. புக்கில் 271ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அந்த பக்கத்தில் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் சரிங்களா. அந்த ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சுருக்கமாக விடையளி இரண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். சுருக்கமாக விடையளி மூன்றாவது கொஸ்டின் கூட ஆன்சர் பேஜ் நம்பர் 274 275ஆம் பக்கத்தில் இருக்கு. 274ஆம் பக்கத்தில் கீழே உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட்டாக இங்கே ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து 275ஆம் பக்கத்தில் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மூன்றாவது சுருக்கமாக விடையளிக்கு உண்டான ஆன்சர். நான்காவது சுருக்கமாக விடையளிக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 273ஆம் பக்கத்தில் இருக்கு. 273ஆம் பக்கத்தில் உங்களுக்கு அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கில் அந்த பேராகிராஃபில் மூணாவது லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வழங்குகின்றன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 276ஆம் பக்கத்தில் இருக்குது. புக்கில் 276ஆம் பக்கத்தில் போக்சோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் நினச்சிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அஞ்சாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரும் பேஜ் நம்பர் 276ஆம் பக்கத்தில் இருக்குது. 276ஆம் பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 278ஆம் பக்கத்தில் இருக்குது. புக்கில் 278ஆம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மேலே ஃபஸ்ட் எடுத்தனும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் ஸ்டார்டிங்கிலேருந்து 1, 2, 3, 4 இந்த நாலாவது லைன் நன்மைகள் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏழாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். எட்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் புக்கில் சரியாக இல்லை, அதனால் நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். சரி, அந்த ஒரு கொஸ்டின் தான் நம்ம எழுத வேண்டிய கொஸ்டின் கொஞ்சம் பேப்பரில், மற்றது எல்லாமே புக்கில் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. ஒன்பதாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 279ஆம் பக்கத்தில் இருக்குது. பேஜ் நம்பர் 279ஆம் பக்கத்தில் இருக்குது. இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த நடுவில் ஒரு பாயிண்ட் மட்டும் வேண்டாம், திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்பதாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். பத்தாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 272ஆம் பக்கத்தில் இருக்குது. புக்கில் நீங்கள் 272ஆம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பத்தாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். வீடியோவில் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது விரிவான விடையளி. இதில்
முதலாவது क्वेश्चन आंसर पेज नंबर 271 पक इतनी अब इंतरा कीले नालावे वाक मार्क पड़ी आगे अत सेकंड स्टार्टिंग आरमची फर्स्ट आर लाइन अंज लाइन इधर मार्क पड़ी के अद कीलेग्राफ सेकंड पैराग्राफ स्टार्टिंग आरमची थर्ड पैराग्राफ नमक इत उ अब इधर मार्क पड़ी अत हेटिंग एलिंद स्टार्ट पड़ी सैडल इधर कुरीको इत वो मुदलाव विरीवान विडयी कुरीचन पड़ेना आंसर अतः सेकंड क्वेश्चन उन्ना आंसर पेज नंबर 273 पक नूती एलुती मूण पक अड़ कड़ अभी नमक हेटिंग अंतर स्टार्ट पड़ी इधर से अब मार्क पड़ो अ इरूती पकड़ से ना से अब एल के अब अमेरना कटा मटापर उन्न पुल एप्ली अब कम से अभी नम्बर से अब एम पात नहीं मूणा कोशिन आंसर पेज नंबर 274 पक बुक 274 पक मनि उणय अब हेटिंग अरमी सर इं आरमी अंत पक की मनि उणय वो इधर मार्क पड़ो इत वो मूंवर व्रीवान विडयी कोशिन्टान आंसर अड़ता नालाव कोशिन आंसर पेज नंबर 279 पक इरूती एलुती पकड़ी अब तर नल डाक्टर अंबेडकर पंगली अब इंजीं आरमचे इतना उद की तर उ कटीर इंड अंत पक सईड इधर अब इधर उद वो नालाव विरीवान विडयी को आंसर मार्क पड़िया अत अंजाव कोशिन आंसर पेज नंबर 271 273 273 पक अब कटिंग इं आरमची इधर तुरंत अड़पा उम्मीद अभी वाक व्रीवान विडयी अड़ता समत्व उम्मीद कटिंग समत्व उम्मीद अभी इंत आरमची इधर अब अत पक सुंद्र उम्मीद कटिंग इं आरमची इधर अड़ता सुरान उ अब कटिंग इंत आरमची इधर अभी एल उम्मीद एलि अब अब नाम एलो अड़ता इत हेटिंग फर्स्ट रेड लाइन अड़ता पाड़ कल उ अब इंतरची इधर अड़ता अक वी तीर्वान उम्मीद स्टार्ट पड़ी इधर इत व अंजाव कोशिन आंसर अब कोशिन आंसर कुंडान आंसर पाटो इनको आंसर ना मार्क पड़े अगेंको अब कुछ अतम अड़ पाड़ान वीडियो नम्बर अगर अल्लोड पड़े नम्बर इधर अल्लोड पड़ वीडियो नहीं पाकन अब वीडियो कड़स ना उ प्ले लिस्ट को अब पातक अवियल समूह अवियल कणि पाड़ नम चल वीडियो अब अल्लोड पड़ो अगपच अब वीडियो एंड ना उ प्ले लिस्ट को अब पाक
நான் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எதில் மார்க் பண்ணியிருப்போம் அப்படின்னா பேனால் மார்க் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணும்போது கட்டாயமாக பேனால் மார்க் பண்ணாதீங்க, பென்சில் என்ன செய்யுங்க அப்படின்னா மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரையும் பேஜ் நம்பரை நீங்கள் கிட்டக்க எழுதி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம அந்த கொஸ்டினை படிக்கும்போது நமக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோ பொறுத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.